எக்ஸசைஸ் 2.8 உள்ள கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னால் வீடியோவில் ஒன்றின் முப்படி மூலம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்த்தோம். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இதுலேருந்து ஒரு சில ரிசல்ட் நமக்கு தேவைப்படுது. என்ன ரிசல்ட் அப்படின்னா, 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த வேல்யூவை ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். 1 1 தான், ஒமேகாக்கு வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், -1/2 + i√3/2. ஒமேகா ஸ்கொயருக்கு -1/2 - i√3/2 36 இங்கே பாருங்கள், ப்ளஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 1 - ஆஃப் சேர்ந்து -1 36 0. அப்போ என்ன ரிசல்ட் நம்மளால் கொண்டு வர முடியுது அப்படின்னா, 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் = 0. செகண்ட் ரிசல்ட் பாருங்கள், ஒமேகா கியூபுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒமேகா கியூப்பை வந்து ஒமேகா ஸ்கொயர் இன்ட்ரு ஒமேகான்னு எழுதிக்கலாம். ஒமேகா ஸ்கொயருக்கு வேல்யூ எவ்வளவு, -1/2 - i√3/2. ஒமேகாவுக்கு வேல்யூ வந்து -1/2 + i√3/2. இதை பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட் ஏ மைனஸ் பி இஸ்இக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்ன ஆயிரும் பாருங்கள், 1/4 மாறிடும். -1/2 ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா 1/4. -b² பண்ணும்போது ஐ ஸ்கொயர்க்கு வேல்யூ -1 ப்ளஸ் தான் மாறிடும். √3/2 ஸ்கொயர் பண்ணால் 3/4 மாறிடும். 1/4 + 3/4 = 1 மாறிடும். அப்போ 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்க்கு வேல்யூ 0. ஒமேகா கியூப்னு வந்துச்சுன்னா அந்த ஆன்சர் வந்து 1னு தெரியணும். ஒமேகா ஸ்கொயரையும் ஒமேகாவையும் நான் பிரித்து எழுதிக்கிட்டு ரெண்டுக்கும் ஏ ப்ளஸ் பி இன்ட் ஏ மைனஸ் பி ஃபார்மில் போட்டோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்ரு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்மில் போடும்போது ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறி நமக்கு ஆன்சர் 1/1 கிடைக்கும். இப்போ எக்ஸசைஸ் உள்ள ஃபஸ்ட்டு சம் போகும். எக்ஸசைஸ் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், 2.8 உள்ள, இப்போ ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, தென் ஸோ தட் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலமெனில் இதனுடைய மதிப்பு -1 என நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள நியூமரேட்டரி டினாமினேட்டரி நான் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். செகண்ட் டேர்மில் உள்ள நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். இங்கே பாருங்கள், நியூமரேட்டரை மட்டும் இந்த ஒமேகா ஸ்கொயர் வச்சு பெருக்கிறேன். பெருக்கியாச்சுன்னா என்ன கிடச்சுன்னு பாருங்கள், ஏஏயும் ஒமேகா ஸ்கொயரையும் பெருக்கியாச்சுன்னா ஏ ஒமேகா ஸ்கொயர், கரெக்டுங்களா? ஒமேகா ஸ்கொயர் இன்ட்ரு பி ஒமேகா பி ஒமேகா கியூப். இதுக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டில் தான் பார்த்தோம், இதுக்கு முன்னால் உள்ள கீ கான்செப்டில் பார்த்தோம். ஒமேகா கியூபுக்கு வேல்யூ 1, அதனால் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்ரு பி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பி ஒமேகா கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்ரு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 4. ஒமேகா பவர் 4 எப்படி எழுதலான்னு பாருங்கள், ஒமேகா கியூப் இன்ட்ரு ஒமேகான்னு எழுத முடியும். ஒமேகா கியூபுக்கு வேல்யூ 1ங்கிறத ரிசல்ட்டை இப்போ பார்த்தோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் பெருக்கிறது கரெக்டானு பாருங்கள். ஒமேகா ஸ்கொயர் ஏயும் பெருக்குன்னா ஏ ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா கியூப் 1 ஆனாலும் பி எழுதிக்கிட்டேன். ஒமேகா பவர் 4 தட் இஸ் ஈக்குவல் டு சி ஒமேகாவும் மாறிடும். டினாமினேட்டரை பாருங்கள், ஒமேகா ஸ்கொயர் பெருக்கலை நான் அப்படியே வச்சுக்கிடுறேன். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். இங்கே அதே மாதிரி டினாமினேட்டரில் ஒமேகாவில் நான் பெருக்கலை, நியூமரேட்டரை மட்டும் ஒமேகாவில் பெருக்கிறேன் பாருங்கள், பெருக்கிறேன். ஒமேகா இன்டு ஏ ஒமேகா கிடைக்கும். ஏ இன்ட்டு பி ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் பி ஒமேகா ஸ்கொயர் கிடச்சிரும்.
ஒமேகா இன்டு சி ஒமேகா ஸ்கொயர் சி ஒமேகா கியூப் கிடைக்கும். ஒமேகா கியூப்க்கு ஒன் வேல்யூனால சியா மாறிடும். பாருங்க ஒமேகா வச்சு ஏ பாருங்கன்னா ஏ ஒமேகா பி ஒமேகா ஸ்கொயர் சி ஒமேகா கியூப் ஒமேகா கியூப் இஸ்வல் டு ஒன். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த டைம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி எல்சிஎம் எடுக்கிறோம் பாருங்க என்ன கிடைச்சிருக்கு, ஒன் பை ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஒமேகா எல்சிஎம் ஒமேகா கியூப் எல்சி எடுக்கிறேன். எல்சி ஒமேகா கியூப் எடுத்தாச்சுன்னா ஒரு ஒமேகா கிடைக்கும், இல்லை ஒரு ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து ரிசல்ட் படி பாருங்கள், ஒமேகா கியூப்புக்கு வேல்யூ ஒன்று, ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஜீரோ. அதனால் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு வேல்யூ போயெல்லாம் மைனஸ் ஒன் போட்டுக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் டென்ஸ் ப்ரோ.